ஹலோ வணக்கம், நான் கார்த்திகை. நம்ம சேனல் இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கான ஆன்சர் தான் பார்க்க போறோம். பிரியா அப்படின்றவங்க ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க, 9 மந்த் பிரெக்னெண்டா இருக்காங்க. ஸோ 9 மந்த் பிரெக்னெண்டா இருக்கும் போது சயாட்டிகா பெயின் வந்து ரொம்ப சிவியரா இருக்கு. அவங்களால எந்த போர்ஷன் டேர்ன் பண்ணி பார்த்தாலும் பெயின் வருது. இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், சயாட்டிகா பெயின் வந்து சயாட்டிகா பெயின் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பெயின் இருக்கும் கிடையாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம், அதாவது ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 9 மந்த் பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னா வயிறு வந்து இறக்கமா இருக்கும், ஓகேங்களா? லம்பார் லார்டோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதாவது லம்பார் போன் இருக்கு பார்த்தீங்களா, அது கர்வேச்சர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். பேல்விக் போன் வந்து உங்களுக்கு வைட்ரா மூவ் ஆயிருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் காலை வந்து ஸ்ட்ரைட்டா வைக்காம கொஞ்சம் அகதி வைக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் காலை அகத்தி வச்சு நடக்கிற போது என்ன ஆகும்னா, காலை வந்து ஆட்டோமேட்டிக்கா வைடா போக ஆரம்பிக்கும். வைடா போகும்போது இங்க இருக்கக்கூடிய பைரிஃபார்மிஸ் மசில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு டைட்னஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைட்னஸ் ஆகிட்டே இருக்கும்போது, அதாவது ஓவரீஸ் பண்ணும்போது மசில் திருப்பியும் டைட்னஸ் ஆகும்போது மசில் வந்து சின்னதாக ஆரம்பிக்கும். அதனால வந்து அங்க இருக்கக்கூடிய சயாட்டிகா வந்து உங்களுக்கு கம்ப்ரஷன் ஆகுதான் அந்த பெயின் வரும். சில பேருக்கு வந்து ரேடியேட்டிங் ஃபுல்லா ஆகும், கால் ஃபுல்லா குடைச்சிருக்கும், காஃப் மசில்ஸ்லாம் வந்து வீக்கமா இருக்கும், பாதெல்லாம் வந்து கொஞ்சம் வீக்கமா இருக்கும், காஃப் மசில்ஸ்லாம் டைட்டா இருக்கும், ஓகேவா? இது எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா, சில பொசிஷன் வச்சு உங்களுக்கு ரிலீஸ் பண்ண முடியும். சில பொசிஷன் நான் வாக் பண்றேன், அது மாதிரி நீங்க வாக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எந்த பொசிஷன்ல படுத்தா உங்களுக்கு ரிலீஃபா இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன், அதுக்குள்ள நீங்க படுக்கலாம், ஓகேவா? ஸோ சிம்பிளா சரி பண்ண முடியும். நீங்க பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, இதை சரி பண்ணு சொல்லிட்டு ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணி உங்களுக்கு பெயின் லெவல் அதிகம் பண்ணிக்க கூடாது. சிம்பிளா பேசிக்கா சொல்றேன், நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அகதி வைக்கும்போது உங்களுக்கு அந்த பெயின் நல்லா எப்படி ஆகும், அந்த பைரிஃபார்மன்ஸ் வந்து டேட்டஸ் ஆகும். ஸோ நீங்க கொஸ்டின் எப்படி மாத்திரீங்க அப்படின்னா, ஒரு கால ஃப்ரெண்ட்லையும் ஒரு கால இப்படியும் வச்சு நீங்க வாக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெயின் லெவல் ரிலீஸ் ஆகலாம், சரிங்களா? எப்படின்னா, காலை வந்து அகதி வைக்காம கொஞ்சம் இன்டர்னல் ஆகும், காலை வந்து உள்ளுக்குள்ள வச்சு நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெயின் லெவல் ரிலீஸ் ஆகும். அதே போல வந்து நீங்க ஸ்குவாட் பண்ணாதீங்க, எப்படின்னா காலை வந்து அவரை வச்சு உள்ளுக்குள்ள வச்சு கட்டளை வந்து உள் சைடா இருக்கும்போது நீங்க வெப்பாந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெயின் வந்து ரிலீஸ் ஆகும். இது போல வந்து மார்னிங் 5 டைம்ஸ் பண்ணுங்க, ஆஃப்டர்நூன் 5 டைம்ஸ், அண்ட் நைட் எண்ட் படுக்கும்போது 5 டைம்ஸ் பண்ணிருப்பாரு. ஒரு மார்னிங் 15-20 டைம்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பெயின் வந்து ரிலீஸ் ஆகும். அப்புறம் என்ன பார்க்க போறோம்னா, படுக்கிற கொஸ்டின். ஸோ நம்ம இப்போ பார்க்கறது வந்து படுக்கிற கொஸ்டின் பார்க்கலாம். எந்த படுக்கிற எந்த கொஸ்டின் நம்ம படுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் பார்க்கலாம். ஸோ நம்மளாம் வந்து நீங்கள் ஒரு கழிச்சு படுப்பீங்க, ஓகேங்களா? ஒரு கழிச்சு படுக்கும்போது ஒரு கால் நீட்டியும் ஒரு கால் மடக்க நீங்கள் படுக்க வேண்டியிருக்கும். இந்த இடம் வந்து உங்களுக்கு கழுத்து கொடுக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, தொடர் நடுவில் வந்து பிள்ளை வச்சு படுக்கும். எப்படின்னா இப்படி தொடர் நடுவில் வந்து ஒரு பிள்ளை வச்சு படுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் அழுத்தம் கொடுக்காது, ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ இந்த மசில் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இந்த பொஷன் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ரிலீஃபாக இருக்கும். ஸோ இந்த பெயின் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நார்மல் படுக்கும்போது ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணலாம். நிறைய ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணாமல் வெறும் ஆயில் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். ஸோ இந்த பொஷன் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெயின் லெவல் ரிலீஸ் ஆகும். ஸோ வீடியோ புரிஞ்சதுக்கலாம், இந்த கொஷனில் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். பெயின் லெவல் இருந்தது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நேரம் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்னொரு சேனல் ஃபிட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேனல், நம்ம ஃபிட்னஸ் லெவலை எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்ன மாதிரியான எக்ஸசைஸ் நம்ம பண்ணணும், டெய்லி மார்னிங் ஒர்க் அவுட் என்னென்ன பண்ணணும், டெய்லி ஸ்ட்ரெச்சஸ் என்னென்ன பண்ணணும், வெயிட் லாஸ்க்கு என்ன பண்ணணும், வெயிட் கெயினுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய வீடியோ அதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க என்னோட லிங்க் கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க.